பார்த்து நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் காரைக்குடியில் கார்மெட் பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. என்ன சொல்ல கார்மெட் பேக்கரி கஃபே. ஸோ கஃபே ஒரு பேக்கரியில் ஒரு கஃபே, சூப்பரான விஷயம் இல்லை. கஃபேல மட்டும் கிட்டத்தட்ட வந்து நிறைய டிஷ்ஷஸ் இங்கே வச்சிருக்காங்க. நம்ம ரோஸ்டட் சிக்கன் இருக்கு, விதவிதமான டிஷ்ஷஸ், இளநீர் அல்வா இருக்குது, ஃப்ரெஞ்ச் மக்ரூன்ஸ். மக்ரூன்ஸ் வந்து இங்கே வந்து வேற லெவல் டேஸ்ட்டுங்க. சும்மா உள்ள போயிட்டு உடனே ஒன்று சாப்பிட்டு பார்த்தா சும்மா தார் மாதிரி இருந்துச்சு, பயங்கரமா இருந்தது. ஆல்சோ நிறைய டிஷ்ஷஸ் இங்கே வந்து இனிஷியேட்டிவாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்குது உள்ள போயிட்டு நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். லெட்ஸ் கோ இன்சைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேக் பார்த்தோன்னே எனக்கு பர்த்டே நினச்சிடாதீங்க. உள்ளே பார்த்தோம்ல அந்த ஃப்ரூட்ஸ்லாம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் சார். அந்த ஃப்ரூட்ஸை மேக் பண்ணியிருக்க விதம் அண்ட் அது மேலே ஒரு எசன்ஸ் போட்டிருக்காங்க. கிவி ஃப்ரூட் இருக்குது, இது வந்து க்ரீன் ஆப்பிள், தர்பூசணிலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்கல்ல, செம வேறு லெவல். ஸோ ஆக்சுவலி இந்த கேக்கை வந்து மேக் பண்ணது வந்து நம்ம ப்ரோ தான், அதாவது இந்த கட் பண்ணி வச்சது அப்படிங்கிறது எல்லாமே. ப்ரோ சொல்லுங்கள், இதில் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க? வாட்டர் மெலன் வச்சுருக்கோம், க்ரீன் ஆப்பிள் இருக்குது, கிவி இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது, செரிஸ் இருக்குது. உள்ளே வந்து இது ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து. ஸோ சூப்பரில் உண்மையிலே வந்து இங்கே இங்கேயே வந்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு வணக்கம் ஒரு ஹாய் சொல்லுங்கள். சீரியஸ்லி வி ஷூட் ஹேட்ஸ் ஆஃப் ப்ரொடியூஸ், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரெசன்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நார்மலாக நம்ம வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் அந்த மாதிரி போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வச்சு ஒரு கிலோ கேக்கில் கட் பண்ணி முடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஏரியாவில் இது கிடைக்குதான்னு தெரியல. நம்ம ஏரியாவில் போனால் இப்போ சிம்பிளாக வந்து இந்த ஃபோட்டோ போட்டு பைக்கில் இருக்க மாதிரி அப்படின்னு ஃபோட்டோ போட்டு ஸோ இன் திஸ் வில் பி வெரி ஹைஜீனிக் அண்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது. ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ப்ரோ. ஸோ இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் வந்து ஆளினால் சார். ஸோ அண்ணா அவங்க பேர் சொல்லுங்கள். அண்ணன் உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் தெரியும், உங்களுக்கு எதுக்கு ஆளினான்னு சொல்கிறாங்க, என்னென்னலாம் ஏழு கடை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இருக்கீங்க, நீங்கள் என்னென்ன வேலைலாம் பார்க்குறீங்க இங்கே? டிரைவிங், டீ மாஸ்டர், ஆ ஜூஸ் எல்லாமே செய்வீங்க. சார் ஒரு 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 பெரிய செஃப்பு கூட தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. சீரியஸ்லி இந்த ஆளினாலாக இருக்கிறது வந்து ஒரு உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா அவருக்கு வந்து ஆளினாலாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், எந்த வேலைனாலும் கொடுத்து அப்போ அங்கே ஆளுலாம் இங்கே போப்போம், இங்கே ஆளுலாம் இங்கே போப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஓனர் எப்படி ஓனர் பின்னாடி வந்து கேட்டிருக்காரு, அவரை பார்க்காதீங்க, ஓனர் எப்படி சொல்லுவாங்க? சூப்பர், உண்மையிலே சூப்பரான விஷயம். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் அவங்க வந்து எதாவது சொன்னாங்க. சூப்பர் ப்ரோ, இன்னும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். ஓன் வந்து இன்னும் ரெண்டு பேன்ஸ் வர ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு நம்ம எல்லா டிஷ்ஷுமே வந்து வாங்கிட்டோம். என்னென்ன டிஷ்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிடுறேன். மச்சான் எங்கேருந்து ஸ்டார்ட் போகலாம், இந்த சைடுலேருந்து போகலாமா, இந்த சைடு போகலாமா, இப்படி இருந்து போகலாமா, வலது புறம் இருந்து இருந்தால் இடது புறம் இருந்து வலதா, நல்லது வலது போகலாம், இந்த போக செய்யணும். ஸோ ஃபஸ்ட் நான் இது என்னென்னு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் செட்டிநாடு டாக்கோஸ், நல்லா சூப்பராக கார்னிஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து ஒரு சிக்கன் பர்கர், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ், சூப்பராக இருக்குல்ல. அண்டு இது வந்து பன்னீர் ஃபிங்கர், நம்ம நல்லா ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிட்றோம், இது வந்து பன்னீர் ஃபிங்கர். இது வந்து ஃபிஷ் பாப்கார்ன், இது வந்து ஸ்பெஷல் ஃபிஷ் ஃபிங்கரு. இது வந்து சிக்கன் க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப், எவ்வளோ க்ரீமியாக இருக்குல்ல, க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப் க்ரீமியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் செட்டிநாடு பீஸா. ஸோ இது வந்து ஒரு சிக்கன் சாண்ட்விச், நல்லா பெரிய சாண்ட்விச்சாக கொடுத்துருக்காங்க. ஒரு சிக்கன் சாட்டே, க்ரீமி பாஸ்தா ஒன்று. ஸோ ப்ரோஸ்டட் சிக்கன், இது வந்து பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன், இது வந்து சிக்கன் டிக்கா, அண்ட் அட்லாஸ்ட் தந்தூரி சிக்கன், இது வந்து ப்ளூ ஸ்கை முச்சிட்டோ. ஒரு பேக்கரியில் வந்து நம்ம வந்து இவ்வளோ டிஷ்ஷஸ் பார்க்குறது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். சீரியஸ்லி ஒரு பேக்கரியில் இந்த அளவுக்கு இருக்குமானு எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்பில் ஒரு பேக்கரி நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன், அதுவும் இன் காரைக்குடி செட்டிநாடு ஸ்பெஷல் ஹோட்டலில். ஐ எம் ஸ்டார்டிங் வித் த க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப். ஸோ க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப் நல்லா க்ரீமியாக இருக்குது. இல்லை அப்பா நிறையா சிக்கன் தொண்டு போட்டுருக்காங்கப்பா. க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப், ரொம்ப க்ரீமியாக இருக்குங்க. ஆக்சுவலி நம்ம மிச்சம் ஒரு இடத்துல போகிற இடத்துல
இந்த க்ரீம் ஆஃப் சிக்கன் சூப்பில் வந்து லைட்டாக டேங்கினஸ் கொடுத்து கொஞ்சம் சொதப்பாங்க. பட் இங்கே அது இல்லை, நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. நல்லா பெப்பர்ஸ்லாம் போட்டுருக்காங்க, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பெப்பர் போட்டிருக்காங்க, நல்லா க்ரீமியாக இருக்குது. சூப்பரான ஸ்டார்டர். வாவ், இட்ஸ் குட். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம வந்து இந்த ஸ்டார்டர்ல போயிடலாம். ஸோ ஃபிஷ் பாப்கார்ன் சாப்பிடலாமா? ஃபிஷ் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கான், வந்து எந்த ஒரு கவுச்சி வசனையும் இல்லை. இட்ஸ் ரியலி குட். அது நான் சிக்கன் பாப்கார்ன் சாப்பிட்ருக்கேன், ஃபிஷ் பாப்கார்ன் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரியலி சூப்பர், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அண்ட் ஃபிஷ் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல, யூஸ்வலாக வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இன் ஃபிஷ் பாப்கார்ன் இட்ஸ் ரியலி ரியலி குட். ஸோ நெக்ஸ்ட்டு பன்னீர் ஃபிங்கர். எவ்வளோ புதுசாக போடுறாங்க, அவங்க பன்னீரை வந்து நார்மலாக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு மேரினேஷன் பண்ணுறாங்க, அதில் அது போட்டுனா ரெண்டாவது இந்த மாவு கான்ஃபர் மாட்டை வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறிக்கிறாங்க. அது உள்ளே ஆட் பண்ணியிருக்க மேரினேஷன் உள்ளே சின்ன ஒரு சின்ன இடம் தான், ரெட் கலர் இருக்கு. ஸோ இந்த மேரினேஷன் நல்லாயிருக்கு, அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 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 காரமான ஒரு ஃபீல், நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த ஊரில் இந்த மாதிரி கிடைக்குமானா சேலையும் சுபம். அண்ட் மேலே கொஞ்சோன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடில் நம்ம ஒட்டிட்டு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரான்ஸ். எதுக்காக இந்த டிஷ்ஷில் நான் வந்து ஃபஸ்ட்டே சாப்பிட்றேன், ஏன்னா இதெல்லாம் சூடாக இருக்கும் போது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ கிறிஸ்பி ப்ரான்ஸ் நல்லா முருகலாக இருக்குது. சீரியஸ் இதுவுமே மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மேலே மசாலா ஆட் பண்ணிடுறாங்க, ஒரு சின்ன இந்த பெரிய பெரிய மசாலா மாதிரி ஒரு டேஸ்ட்டு, நல்லாயிருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ரான் இஸ் வெரி வெரி ஃப்ரெஷ், நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, கரெக்டான பர்ஃபெக்டாக எடுத்துருக்காங்க, நல்லா கிறிஸ்பினஸாக இருக்குது. சூப்பர், இதெல்லாம் அப்படியே போட்டலாம் ஒரே வயலில். இதனால என் கேமராமேனுக்காக ஒன்று வச்சுருக்கேன், நான் கீப் திஸ் சைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் ஃபிஷ் ஃபிங்கர். எவ்வளோ பெருசாக ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்பெஷல் ஃபிஷ் ஃபிங்கர் நம்ம அப்படியே போயிடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிஷ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எந்த ஒரு கவுச்சிஸ்மெண்ட்டும் இல்லை, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இங்கே கொடுக்குறது எதுவுமே வந்து ஒரு ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. சிக்கன் கூட பார்த்தீங்கன்னா சிலர் நான் கேட்டிருந்தேன் உள்ளே, நான் வந்து அந்த ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோட சரி அதோட இது பண்ணிடுறாங்க. ரியலி இட்ஸ் சூப்பர், ஃபிஷ்ஷை பார்த்தாலே நம்ம டெம்ட் ஆகுது. நம்ம ஏரியாவில் கூட இதெல்லாம் போட மாட்டேறாங்கப்பா. ஸோ இது வந்து நான் மைனஸில் வச்சு சாப்பிட போகிறேன். மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களையும் மேக் பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, சட்டி சட்டியாக மைனஸ்ஸு. ஸோ வித் மைனஸோட மைனஸ் நல்லா கார்லிக் மைனஸ் சூப்பராக இருக்குது, நிறையா பூண்டு போட்டுருக்காங்க, அரபி மைனஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட்டு சிக்கன் சாட்டே ட்ரை பண்ணிடலாம். காஞ்ச மிளகா வித தெரியுது அவங்களுக்கு, நல்லா வந்து ஒரு 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 கரிஞ்ச ஸ்மெல் இருக்குது, நல்லா சூடாக இருக்குது. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் அந்த ஒரு புளிப்பு, ஒரு புளிப்பு தான் இருக்குது. பட் ரியலி குட், டிஃப்ரெண்ட்டான இது. ஆக்சுவலி நம்ம சென்னையில் கிடைக்கிறதோட இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமான விஷயம் ரோஸ்டட் சிக்கன். இப்போலாம் கேஎஃப்சியில் கூட சாப்பிட்றதில்ல, ஸோ அந்தளவுக்கு ரோஸ்டட் சிக்கன். நல்லா குக்காக இருக்குது, அதில் இதுவுமே நான் சொன்ன மாதிரி அந்த மேலே ஒரு லேயர் ஆஃப் மசாலா போட்டு அந்த அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ப்ரோஸ்ட் பண்ணுறாங்க. சூப்பர், நல்லா சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக டெண்டரியாக இருக்குது. எவ்வளோ டெண்டரினா அதை பிரித்தா நம்ம கையில் வரணும், செம்ம டெண்டர் இல்லை. உண்மையாக சொன்ன மாதிரி கேஎஃப்சி சாப்பிட்றது நிப்பாட்டி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் வச்சு நான் வந்து ப்ரோஸ்டர் சிக்கன் ட்ரை பண்ணுறேன். நல்லா ரொம்ப கேஎஃப்சிக்கு வந்து காம்படிட்டிவ் டேஸ்ட் அந்த மாதிரி இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஒரு பர்ஃபெக்டான எல்லாமே பர்ஃபெக்டான குக்கிங், அந்த டெக்ஸ்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. சிக்கனோட மேலே இருக்கிற லேயர் ரொம்ப பிடிக்கும், கிறிஸ்பியான லேயர், அது எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டே இருக்கு. வாவ். இப்போ நெக்ஸ்ட்டு கிரில் சிக்கன். ஒரு ஆஃப் கிரில் சிக்கன் கேட்டேன், அது வந்து சூப்பராக ஒரு பெரிய பீஸாக கொடுக்குறாங்க. நம்ம ஏரியாவில் வந்து ஒரு ஆஃப் வந்து நாலு பீஸாக போட்டு கொடுப்பாங்க, பட் இங்கே வந்து ரெண்டே பீஸ் தான்.
அப்படியே போயிடலாமா? நல்லா லெமன் போட்டுட்டு கிரில் சிக்கன் நல்லா பெரிய ஃப்ரெஷ்ஷு அப்படியே டாஸ் பண்ணுறேன். பட் வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து இன்னும் அந்த கிரில் சிக்கனுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் நைஸ், நான் சொன்ன மாதிரி இந்த ஏரியாவில் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம ஃப்ளேமில் குக் பண்ணல. ஸோ அந்த ஓவன் சொன்னாங்கல்ல, ஸோ அந்த ஓவனில் பண்ணியிருக்காங்க. மீட் நல்லா டெண்டரியாக இருக்குது. இட்ஸ் அ குட் சாய்ஸ் ஆஃப் மீட். சரி, இது வந்து மைனஸ் ஒரு தொட்டு சாப்பிட்டா நல்லா நினைங்க. கிரில் சிக்கன் மைனஸ் மைனஸில் கூட பெப்பர் ஆட் பண்ணி நல்லா காரம் எங்கள் ஷோ பண்ணாங்க தெரியுமா. அவங்க வந்து இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே மசாலாஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பச்சை மிளகா எல்லாமே அரைச்சி அவங்க வந்து அவங்களே போடுறாங்க. எதுவுமே பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த விஷயத்துக்கே இவங்களை வந்து பாராட்டலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சிக்கன் டிக்கா ரொம்ப பிடிச்ச ஐட்டம். ஸோ நல்லா லெமன் புரிஞ்சிக்கலாம். எனக்குன்னு ஒரு பெரிய லெக் பீஸ். எஸ் சியர்ஸ். நல்லா வெந்துருங்க சிக்கன். அப்பா அப்படியே கரை மெல்ட் ஆகுது. வேறு லெவல் சிக்கன் டிக்காது. செம்ம ஜூஸியாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஜூஸி. ஸோ நெக்ஸ்ட்டு தந்தூரி, தந்தூரி சிக்கன். ஸோ தந்தூரி சிக்கன் எனக்கு வந்து மோஸ்ட்லி அந்த லெமன் போட்டு சாப்பிட பிடிக்காது, ஏன்னா அதில் ஒரு ஸ்மோக் ஃப்ளேவர் இருக்கும். நல்ல ஒரு பெரிய சங்க் ஆஃப் மீட். நிறையா ஃப்ரெஷ் இருக்குது பீஸு. லெக் பீஸ் கடை, லெக் பீஸ் கடையில் தந்தூரி பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த மசாலா கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆனால் நல்லாயிருக்கும். அதே தந்தூரி நீங்கள் சாப்பிட்ருவீங்க, அதில் ஸ்மோக் கலந்த ஒரு 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 ஆயில் வாசம் மாதிரி வரும். பட் இதில் அது கொஞ்சம் லோவாக இருக்குது. ஆனால் அது அது ஜாஸ்தியாக இருந்தால் தந்தூரி நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, ஏன்னா அந்த ஃப்ளேவர்க்காக தான் நம்ம வந்து சாப்பிட்றது. அது மட்டும் கொஞ்சம் லோவாக இருக்குது. பட் அது கொஞ்சம் இதில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் தந்தூரி. பட் இட்ஸ் குட். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்தா. ஸோ நல்ல க்ரீமியான பாஸ்தா, கொஞ்சம் சூடாகிடுச்சு. ஏன்னா நான் வந்து டிஷ்ஷஸ் நிறையா இங்கே வச்சுருந்தேன்னா நல்லா கொஞ்சம் சூடாகிடுச்சு. இப்போ பாஸ்தா போயிடாமல் நல்லா ப்ரொக்கோலிலாம் போட்டு ஊற்றுருக்காங்க. வாவ், நல்லா ப்ரொக்கோலி எல்லோ கேப்சிகம் இருக்குது, க்ரீன் கேப்சிகம் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா க்ரீமியாக இருக்குது. அண்ட் இதில் எனக்கு மிஸ் ஆகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த கார்ன், ஸ்வீட் கார்ன் இருக்கும், அந்த ஸ்வீட் கார்ன் மட்டும் மிஸ்ஸிங். பட் அது இருந்தால் வேறு லெவலில் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்ல, அது நல்லாயிருக்கும். அண்ட் தக்காளி போடுங்க எல்லாமே ரா சூப்பராக இருக்குது. அதை குக் பண்ணாமல் அப்படி ராவாக போடுறது இட்ஸ் அ கிரேட் திங். நான் இன்னொரு பைட் கூட போயிடுறேன். ஸ்வீட் கார்ன் மட்டும் மிஸ்ஸிங், இருந்தால் டாப்பாக இருக்கும். நம்பி ட்ரை பண்ணலாம், டெலிவரி சூப்போம். உண்மையிலே ஷாக்கிங் தான் இந்த மாதிரி டிஷ் இங்கே கிடைக்கிறது. இது ஒரு காஸ்ட்லியான ஒரு ட்ரீட். ஏன்னா ப்ரொக்கோலியெலாம் போட்டுருக்காங்க. ரேட் மட்டும் நான் கேட்டு சொல்கிறேன் எல்லாமே. நைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சிக்கன் செட்டிநாடு பீஸா. ஆக்சுவலி நம்ம காரைக்குடி இருந்ததுனால இவங்க ஊர் சைடில் இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இனிஷியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. சிக்கன் செட்டிநாடு பீஸா, இதில் மேலே இருக்க சிக்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 hoursக்கு வந்து மேரினேஷன் மட்டுமே 6 hours பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குது நம்ம சாப்பிட்டே பார்த்துடலாம். அது நம்ம இந்த பேக்கரி பீஸாஸ் அப்படி போனோம் வச்சுக்கோங்களேன், நார்மலாக வந்து இந்த ஓவனில் மட்டும் மேலே வச்சு வச்சு சூர் பண்ணி கொடுப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் இவங்க பீஸாக்குன்னு தனியாக ஒரு மிஷினே வச்சுருக்காங்க பீஸா செய்கிறதுக்குன்னு. ரியலி சூப்பர். ஒரு ஒரு விஷயம் பண்ணுறது வந்து ஒரு பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னா சாப்பிட வரவங்க உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். திஸ் இஸ் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிக்கன் செட்டிநாடு சாண்ட்விச். ஸோ சிக்கன் செட்டிநாடு சாண்ட்விச்சில் நல்லா சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் பீஸாக போட்டிருக்காங்க. அதை நான் பிரிக்கும் போது லைட்டாக கீழே வந்துச்சு. சிக்கன் நான் தனியாக சாப்பிடுவேன். அவ்வளோ காரமாக இருக்கு சிக்கனு. இப்போ சாண்ட்விச் சாப்பிடலாமா? வா, அருமையான சாண்ட்விச். ஆச்சு, நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம சிக்கன் மட்டன் பிரியாணி அப்படியே ஓடிட்டே இருக்கணுமா? இந்த மாதிரி பெருசாக டேஸ்ட் பண்ணது கிடையாது. ஒரு திடீர்னு இந்த மாதிரி ட்ரை பண்ண ரொம்ப நாள் கழிச்சு ட்ரை பண்ணும்போது ஒரு ஒரு டிலைட்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. சாண்ட்விச் சூப்பர் டிஷ். வந்தீங்கன்னா ஈவினிங் டைமுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டேக்கோஸ். எது தெரியுமா, நான் பர்கர் அப்படியே கையிலே வச்சுட்டு இருக்கேன். பர்கர் லாஸ்ட்டாக சாப்பிட்ணும், நடுவில் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேக்கோஸ் வேறு லெவலில் இருக்குது. டேக்கோஸு செம்மையாக இருக்குங்க. டேக்கோஸு இந்த எவ்வளோ தூரம் இந்த ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க பாருங்கள், உள்ள செம்மல்ல. அப்படியே போயிடலாம், என்னால் வெயிட் பண்ண முடியலப்பா. லைஃப்பில் தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் டேகோஸு. ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சோலாக போக மாட்டேது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்சிகன் ஃபுட் அண்ட் ஸ்டஃப் பாருங்கள். அது எவ்வளோ தூரம் உள்ள நிறையா வச்சுருக்காங்க ஸ்டஃப்பு. சூப்பரில் நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்காங்க.
சிக்கன் எல்லாமே நல்லா மேஷாக இருக்குது, நல்லா மேஷ் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த உள்ளே நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமியாக ஒரு உள்ள சப்பு இருக்குது. மிச்சம் நம்ம ஒரு ஆளுங்க இதெல்லாம் வந்து பழக வைக்கணும் கொஞ்சம் லேட்டாகும்னு நினைக்கிறேன். எனக்குமே கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நான் வந்து உங்களே தெரியும் பிக் சீ ஃபுட் லவர். இப்போ நம்மளோடய ஃப்ளோவை கற்றுக்கலாம், பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபுட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்து இது, அதுக்கு முன்னாடி பர்கர், சிக்கன் பர்கர் அப்படியே தான் சாப்பிடணும். பர்கர் நல்ல ஒரு ரோஸ்டட் பீஸ் உள்ளே இருக்குது, பாருங்கள் பர்கரை பாருங்கள், நல்லா பெரிய பீஸ். வர வர நம்மளுக்கு வயிறு ரொம்ப சின்னதாகிட்டே வந்துருக்கிறேன், கொஞ்சம் சாப்பிடல வயிறு ஃபுல்லாகிட்டு. நான் வந்து இப்போ காலையில் சாப்பிடவே இல்லை, மதியம் டைம் சாப்பிட்றதுனால நல்லா இருக்கு. பட் எனக்கு வந்து மதியம் சேரும் இன்டைக்கு வந்து ஜாஸ்தியாக போக மாட்டேன். பட் ஒரு ஈவினிங் டைம் ஒரு 5 or 6 o'clock வந்து டைன் இன் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் ஆகிறதுக்கு ஒரு சூப்பர் டிஷ், தாராளமாக ட்ரை பண்ணலாம். இட்ஸ் வெரி குட். ஸோ லாஸ்ட் அண்ட் பட் நாட் லீஸ்ட், மூச்சு வாங்குது எனக்கு, ப்ளூ ஸ்கை பிடிச்சிட்டோம், மூச்சு வாங்குது. பக்கத்தில் யார் சொல்கிறா தெரியுமா, அவரை வந்து நான் இன்னும் இன்ட்ரோ கொடுக்கல, அவருக்கு வந்து வேறு லெவல் இன்ட்ரோ வச்சுருக்கேன். அவர் தலையவெல்லாம் லைட்டாக கூப்பிட்டு காமிக்கிட்டுமா, இங்கே வாங்க. உங்களை கேட்டுகிட்டே இருக்காங்க மச்சான், எல்லாரும் கேட்குறாங்க துபாயிலேருந்து எப்போ வந்தீங்கன்ட்டு. ஸோ ப்ளூ ஸ்கை மொஜிட்டோ ஒரு சூப்பரான ஃபினிஷர், நல்ல ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்கு, நல்லா லெமன் அண்டு புதினா போட்டிருக்காங்களா, நல்லாயிருக்கும். அந்த டைஜஷனுக்கு நம்ம நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஒரு லைட்டாக ஒரு ஹாஃப் கிளாஸ் குச்சாவில் போனீங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரீங்கன்னா ஒரு கிளாஸ் வாங்கி பாதி பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஹெல்ப் பண்ணிங்க. சூப்பரான ரிஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்கு, ரொம்ப டயர்னஸில் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெயிலுக்கு இட் வில் பி ரியலி ரியலி குட் அண்ட் சூப்பரான ரிஃப்ரெஷ்மெண்ட். இங்கே மொதல் 4-5 flavor, எத்தனை ஃப்ளேவர் இருக்குது, 8 flavor வச்சுருக்காங்களா, இதுதான் ரொம்ப ஸ்பெஷல். நீங்களும் வந்தாலும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 dishes நம்மளுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல. ஸோ இளநீர் அல்வா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், நல்லா சுட 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 கொடுத்துருக்காங்க. அதில் அந்த நெய் வாசனை அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இளநீ இந்த இது இருக்குல்ல வழுக்க, அந்த இளநீ வழுக்க மேலே போடுறாங்க, தெரியுதா இது ஃபுல்லாக, அந்த இளநீ வழுக்க அந்த குட்டி குட்டியாக அந்த இதாக தெரியுறேன், ஒயிட் ஒயிட்டாக தெரியல, இளநீ வழுக்க நல்லா சூடாக இருக்குது. வழுக்கே வலிக்கணும், வழுக்க போடலாம் வலிக்கணும், சூப்பராக இருக்குங்கப்பா. ஆக்சுவலி நம்ம திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ருக்கோம் அண்டு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அல்வாங்க, ஒரு குட் இனிஷியேட்டிவ், ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம இந்த இளநி அதெல்லாம் போகிறதுல ஒரு ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக்கான அல்வான்னு கூட சொல்லலாம். ஏன்னா இளநி அவ்வளோ உடம்பு நல்லது, ஒரு இளநிலே ஒரு அல்வா கண்டுபிடிச்சது ஒரு பெரிய விஷயம். நெய் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த காட்டுத்தரமாக ஆட் பண்ணியிருக்காங்க, நெய் அவ்வளோ வாசனை அவ்வளோ மனமாக இருக்குது, மேயா இருக்குதுங்க, அந்த கம்ம கம்ம கம்மன் ஸ்மெல்லு. சந்தைக்காப்பில் நம்ம கேமராமேன் சுடுதுனோடனே பிடிங்க, அவர் வயலை போட்டார். இதில் ஒரு ஜித்து ஜில்லாடி நம்ம கூட இருக்கார் இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கு. அடி நாக்கெல்லாம் ப்ளூவாக இருக்குது, ரசம் மச்சான். இந்த ஹவ் யூ ஃபீல் திஸ் அல்வா, செமையாக இருக்குது மச்சான், சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, உண்மையில தான். ஒரே மாதிரி போஸ்ட் கொடுக்குறேன், நீங்கள் என்ன நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இளநீர் அல்வா வேறு லெவலுங்க, இது என்னங்க என்ன நீங்கள் போகிறீங்களா, சீரியஸ்லி அந்த வலிக்கிட்டு போகுது, அதை சூ பண்ணவே தேவையில்ல, அவ்வளோ அருமையாக இருக்குது, செம்மையாக பண்ணியிருக்காங்க சார். என்னங்க நீங்கள் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் போய் சாப்பிடுங்க, சீரியஸ்லி இங்கே வந்தீங்கன்னா திங்கிறதுக்கு தான் வாய் வேணும், அந்த பர்ஸில் கொஞ்சம் காசு வேணும், திங்கிறதுக்கு தான் வாய் வேணும், அந்த பர்ஸில் கொஞ்சம் காசு வேணும். மக்ரூன்ஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய இடத்துல சாப்பிட்ருப்பீங்க, தூத்துக்குடியில் வந்து மக்ரூன்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. மக்ரூன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு எல்லோயிஷ் கலர், பேல் எல்லோயிஷ் கலரில் இருக்கும், ஏன்னா அதில் வந்து முட்டை ஆட் பண்ணுவாங்க அண்டு கேஷ்யூஸ் அண்டு சக்கரை, அந்த 3 items மட்டும்தான். ஸோ நம்ம போடும்போது தெரிஞ்சிடும், நம்ம சப்போஸ் நம்ம வந்து கேஷ்யூஸ் கம்மியாக ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இந்த அளவுக்கு இந்த கூம்பு மாதிரி இருக்காது, அப்படியே மெல்ட் ஆகிடும். பட் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மக்ரூன்ஸ் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மக்ரூன்ஸ் அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு. ஒன்லி நம்மளுக்கு தெரியுதுன்னா அந்த கேஷ்யூஸ் மட்டும்தான் சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சாப்பிட வேண்டியது, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செமையாக சாப்பிட்டேங்க, எல்லாமே நல்லா இருந்தது. அண்டு எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா
அந்த இளநீர் அல்வா ஒரு சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவான டிஷ், நல்லா பண்ணியிருந்தாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா நெய்லாம் நல்லா தூக்கலாக போட்டு அல்வா பிடிக்காதவங்க கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பேக்கரியில் வந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் டைப்பில் உள்ளே கொண்டு வந்தது ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ், ஒரு சூப்பரான சூப்பர் ஐடியா அதெல்லாம் சொல்லுவேன். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி நிறைய பேர் நம்ம சென்னையில் பண்ணியிருக்காங்க. அண்ட் காரைக்குடியில் இந்த மாதிரி பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது உண்மையிலே பெரிய விஷயம். எஸ்பெஷலி சொல்லணும்னா அந்த கிரில் சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையை நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ப்ரோஸ்டட் சிக்கன் ரியலி ரியலி குட். எப்படி வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவங்களால கொண்டு வந்து முடிஞ்ச டேஸ்ட்டை கொண்டு வந்து முடிஞ்சது எனக்கு தெரியல. சீரியஸ்லி இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது சார். ரைட்டு, நம்ம ஊரில் வந்து காரைக்குடியில் என்ன இருந்துற போகுது அப்படி. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் செட்டிநாடு தான் இங்கே டிஷ்ஷஸ் தான் ஃபேமஸ்ஸு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எப்படி இங்கே கொண்டு வந்து எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை வந்து அப்படியே பிரேக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து நீங்கள் ஒன் சார் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா டிஷ்ஷும், இட் வில் பி வெரி நைஸ். அண்ட் இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் கூகுளில் கூட இருக்குது, நான் எதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ ஆல் த கைஸ், மீட் யூ ஆல் இன் அனதர் வீடியோ. அன்டில் தென், தமிழ் ஃபுடி அண்ட் கேமரா பிரணி முசைன் சைனிங் ஆஃப். சி யூ, டடா. அன்பாவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, டடா.